இது பெரிய கேள்வியா இருக்குது. இது வரைக்கும் என்கிட்ட வந்து என்கிட்ட யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு யாருமே கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஏன்னா அவர் வந்து வெறும் கமர்ஷியல் ஃபில்மு, அதனால் அவருக்கு அந்த மாதிரி கதைகள் கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக லட்டு மாதிரி சாப்பிட்டு போயிடுவார் அவர். இந்த மாதிரி கதைகள் அவர் செலக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இது வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாக காட்டியிருக்கேன். ஸோ ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஃபேமிலியோட அஃபெக்ஷனில் வந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எந்த சூழ்நிலையில் வெளியே மூவ் ஆகிறான் அப்படின்றது தான் ஒரு கதையோட ஒரு இன்னொரு. அதான் போலீஸ் முத்திரையில் நாலு சிங்கம் இருக்குடா, அதில் மூணு சிங்கத்தை தான் எல்லாம் பார்த்துருக்குறீங்க, நாலாவதாக ஒரு சிங்கம் இருக்குது, அதை யார் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சும்மா வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக நினைக்க முடியாது அவங்கள. மூளை வந்து அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கும். போலீஸ் வந்து டேஞ்சரான ஆளுங்களே பார்த்துக்கிட்டு இருக்காள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு முகம் இருக்கும். ஒருத்தன் வந்து நோண்டினவன் அந்த டேஞ்சரான முகத்தை பார்த்தான், பார்த்தவன் கதி என்ன என்ன பண்ண முடியும், சும்மா பறந்து பறந்து அடித்தாச்சுன்னா அது எப்படி எந்த அளவுக்கு எடுபடும், பயப்பட தேவையில்லை எங்களுக்கு. எங்கள் பேசிக் எமோஷனோட தான் அந்த ஆள் அடிக்க போகிறாரு. ஒரு ஃபைட்டில் வேணால் கொஞ்சம் ஸ்டைல் அதிகமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக புதுமுகத்தை வச்சு பண்ணால் எனக்கு செட் ஆகாதுங்க, எனக்கு வராது. எனக்கு